இன்று தினத்திலே நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை ஒழுங்கு செய்திருப்பது அம்பாறை மாவட்ட சிவில் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அம்பாறை மாவட்டத்திலே மே 18 தமிழர் இனவழிப்பு நாளான முள்ளிவாய்க்கால் தினத்தினை அனுஷ்டிக்கும் விதமாக எதிர்வருகின்ற 16ஆம் மற்றும் 17ஆம் திகதிகளில் கல்முனை மாநகர மத்தியிலே பாண்டிருப்பு எனும் பழம்பெரும் கிராமத்திலே பிரதான வீதியிலே இந்த நிகழ்வுகளை நாங்கள் நடத்துவதற்கு ஒழுங்கமைத்திருக்கின்றோம். இந்த நிகழ்வுகள் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே இறுதி யுத்தத்தின் போது எங்களுடைய மக்கள் அனுபவித்த சொல்லுண்ணா துயரங்கள், படுகொலை மற்றும் அந்த வேளையிலே அவர்கள் உணவுக்காக பட்ட கஷ்டங்கள், அந்த வேளையிலே அவர்கள் உணவாக உட்கொண்ட அரிசியையும் நீரையும் கலந்து அவித்து குடித்த கஞ்சியை பருகுகின்ற அந்த செயற்பாடு போன்ற அனைத்து செயற்பாடுகளையும் இந்த 16ஆம் 17ஆம் திகதிகளிலே நாங்கள் காட்சிப்படுத்தவும் வழங்கவும் காத்திருக்கின்றோம். இந்த நிகழ்வுகள் 16ஆம் திகதி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை அந்த இடத்திலே புகைப்படங்கள் அதை தாங்கிய பதாதைகள் காட்சிப்படுத்துகின்ற நிகழ்வும், 17ஆம் திகதி முள்ளிவாய்க்கால் அந்த தளத்திலே இறுதி யுத்தத்தின் போது அந்த மக்கள் பருகிய கஞ்சியினை அந்த இடத்திலே நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இதன் நோக்கம் அந்த மக்கள் இறுதி யுத்தத்தின் போது அனுபவித்த வேதனைகள் வலிகள் என்ன என்பதை எங்களுடைய மக்களும் அடுத்த தலைமுறையும் உணர வேண்டும் என்பதற்காக அந்த கஞ்சியினை நாங்கள் அந்த இடத்திலே வழங்க இருக்கின்றோம். எனவே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தின் ஆரம்ப நாள் முதல் இறுதி நாள் வரை மே 18 வரை அந்த நிகழ்வுகளுக்காக ஒத்துழைப்பு வழங்குகின்ற பொதுமக்கள், போக்குவரத்து சங்கங்கள், ஆட்டோ சங்கங்கள், இளைஞர் கழகங்கள், விளையாட்டுக் கழகங்கள், ஆலயங்கள், மாதர அபிவிருத்தி சங்கங்கள், கிராமிய அபிவிருத்தி சங்கங்கள், அரசியல் மற்றும் கட்சிகளுக்கு அப்பால் அனைத்து அரசியல்வாதிகள், பொதுமக்கள் என அனைவரும் எங்களுடைய இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு எங்களுடைய மக்களின் ஆத்மசாந்திக்கான பிரார்த்தனையையும் எங்களுடைய மக்கள் பட்ட அந்த வேதனையையும் உணர்ந்து எங்களோடு அந்த இடத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அனைவருக்கும் பொதுவாக இந்த இடத்திலே அழைப்பு விடுக்கின்றோம். அம்பாறை மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஒன்றியம் மற்றும் பொதுமக்கள் இணைந்து நடத்தப்படும் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் 21ஆம் நூற்றாண்டின் அதி உச்ச இனவழிப்பு 2009ஆம் ஆண்டு மே மாதம் தாயகத்தில் முள்ளிவாய்க்கால் மண்ணில் இடம்பெற்ற தமிழர் இனவழிப்பு வாரம் இன்று 14 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் நமக்கான நீதி கிடைக்காமல் தொடர்ந்தும் போராடி கொண்டிருக்கின்றோம். உலக நாடுகளின் நீதி கதவுகளை தட்டி கொண்டிருக்கின்றோம். எமக்கான நீதி கிடைக்குமோ இல்லையோ தெரியாது. ஆனால் நமக்கு நேர்ந்த கொடுமைகளையும் அடுத்து வரும் தலைமுறைக்கு கடத்த வேண்டிய பெரும் பொறுப்பு எம்மிடம்தான் இருக்கின்றது. அந்த வகையில் எமது தாயத்திலுள்ள அம்பாறை, மட்டக்களப்பு, திருவண்ணாமலை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, பவுனியா, யாழ்ப்பாணம், மன்னார் ஆகிய மாவட்டங்கள் முழுமையான தமிழ் இனவழிப்பு வாரமாக மே 12ஆம் திகதி தொடக்க மே 18ஆம் திகதி வரையிலுள்ள அங்கங்கே ஆலயங்கள், தேவாலயங்கள், பாடசாலைகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், வாசக சாலைகள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் எல்லாம் தமிழர் இனவழிப்பு நினைவு சுமந்த பதாதைகள், துண்டு பிரசுரங்கள், சுவரொட்டிகள், கருப்பு கொடிகள், காகித முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வும் மிகவும் உணர்வு பூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக செல்வ சந்நிதி கோயில், சங்கானை, நல்லூர், கல்வியங்காடு, அச்சுவேலி, நெல்லியடி, புளியங்குளம், மதியமடு, கனரக குளம், ஒட்டிசுட்டான், நெடுங்கேணி, தண்ணீரூற்று, புதுக்குடியிருப்பு, வட்டுவாகல் ஆகிய பிரதேசங்களில் வார நாட்களில் வரிசையில் தொடர்ச்சியான நினைவேந்தல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதுடனும் முள்ளிவாய்க்கால்களின் இனவழிப்பு சாட்சியாக ஆவணப்படங்களும் காட்சியாக வைக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மட்டுமல்லாது மே 18ஆம் திகதியன்று சரியாக 10:52 மணிக்கு தாயகம் முழுவதும் உள்ள ஆலயங்களில், தேவாலயங்களில் நமக்கான மாண்டவர்களின் உயிர்களுக்கு மோட்சம் வேண்டி ஒரு நிமிடம் குறைவாமல் மணியொலி எழுப்புவதற்கு ஒழுங்குகள் செய்துள்ளோம். காலை 10:52 மணிக்கும்
மணியோடு எழுப்ப வேண்டிய விடயத்தில் அனைத்து ஆலயங்கள் தேவாலயங்கள் நிர்வாகத்திடமும் எமக்காக விழுந்தவர்களை நினைவு கூர்ந்தும் ஒரு நிமிடத்துக்கு மணி ஒலித்து எழுப்ப வேண்டும் என்றும் அனைவரிடமும் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். முடிந்தவரை அன்றைய நாள் அந்தந்த ஊர் மக்கள் ஒன்று கூடி இறந்தவர்களுக்கான மோட்ச அர்ச்சனைகளை செய்யும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மே 18 தமிழர் தின அழிப்பு நாள். முள்ளிவாய்க்கால் படுகொலை நினைவேந்தல் வாரம் ஆக பிரகடனப்படுத்தப்பட்ட வேளையில் கல்முனை பிரதேசத்துக்கு உட்பட்ட சகல அமைப்புகளும் சகல நிறுவனங்களில் சேர்ந்த சகலரும் இந்த முள்ளிவாய்க்காலில் ஏற்பட்ட அவலங்களுக்கும் அதில் ஏற்பட்ட உப்பு கஞ்சி வழங்கும் தினத்தையிட்டு நாங்களும் எங்களுடைய பொதுமக்களும் அந்த உப்பு கஞ்சி எப்படி குடிப்பதற்காக பிரதான வீதியில் தாதன் வளைவில் இதை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த ஏற்பாட்டில் சகல பொதுமக்களும் கல்முனை பிரதேசத்துக்கு உட்பட்ட சகல பொதுமக்களும் சங்கங்களும் இதில் ஒன்று திரண்டு இதில் வழங்கப்படுகின்ற உப்பு கஞ்சை கொடிப்பதற்கு அழைக்கின்றோம். இதில் பங்கு கொள்ள வேண்டுமென்ற உணர்வோடு சகலரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இது காலை அதாவது 16ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் படங்கள் என்னது காட்சிப்படுத்தலும் 17ஆம் தேதி காலை 9:30 5 மணி வரைக்கும் உப்பு கஞ்சி வழங்கலும் நடைபெறும். அதில் நீங்கள் கலந்து கொண்டு இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை சிறப்பிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம்.